பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அப்போ வந்து அமாவாசை பௌர்ணமி திதி அப்படின்னாலே நமக்கு திரிசூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அமாவாசையில் பிறந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் வழியில் கண்டிப்பாக அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தால் தான் ஒரு குழந்தை அமாவாசையில் பிறக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அப்படிதான். பௌர்ணமி என்பது என்னென்னா, அமாவாசை என்பது முழு இருட்டு, பௌர்ணமி என்பது முழு வெளிச்சம். அப்போ ஒரு குழந்தை அந்த திதி சூனியம் வேணால் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னென்னா அந்த அமாவாசையில் பிறந்தவங்க தனக்காக, அதாவது எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ஒரு பழமொழி இருக்கும், அமாவாசையில் பிறந்த அவன் திருடனாக இருப்பான், அது கிடையாது. அவங்க மற்றவங்களுக்கான ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிறந்தது இருட்டில், ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வழி நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தாலும் அப்படி தான். அவங்க ஒரு பௌர்ணமி திதியில் பிறந்தால் ஓவர் பிரைட் என்னாகும், அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது, மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்போ அதனால இந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க தனக்காக அல்லாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ அமாவாசை பௌர்ணமி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு, அதாவது பதினான்கு நாட்கள் அப்படிங்கிறப்ப அமாவாசை ஒன்று வந்துடும், பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த 14 திதிகள் தான் வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. இப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடியது வளர்பிறை, பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிறை. அப்போ நம்ம அந்த தேய்பிறையில் நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம், அந்த வளர்பிறையில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரதமை திதி. அமாவாசைக்கு அப்புறம், அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த நாள் வரக்கூடியது அந்த வெறுமானம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரதமை திதி. பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வரக்கூடியது பிரதமை திதி. இது வந்து நமக்கு காமன். சரிங்களா, அடுத்தது பிரதமைக்கு அப்புறம் துவிதியை முதல்ல எழுதிக்கோங்க. அடுத்தது திருதியை. இப்போ நீங்களே என்ன திதியில் பிறந்தீங்க, உங்களுக்கு அந்த திதியினால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கோ, அதன் மூலமாக நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, அடுத்தது சதுர்த்தி. கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிறேன். அடுத்தது பஞ்சமி, அடுத்தது ஷஷ்டி 5வது திதி, 6வது திதி ஷஷ்டி திதி, 7வது திதி சப்தமி, சப்தமினா 7, அடுத்தது அஷ்டமினா 8, அடுத்தது நவமி 9, அடுத்தது தசமி 10, அடுத்தது ஏகாதசி. நான் திதி எழுதிடுறேன், முதல்ல எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம அழிச்சிட்டு நம்ம மேற்கொண்டு மறுபடியும் மற்றது எழுதிப்போம். அடுத்தது துவாதசி, அடுத்தது த்ரயோதசி, அடுத்தது சதுர்த்தசி. பதினான்கு திதிகள், அடுத்தது அமாவாசை ஒண்ணு, பௌர்ணமி ஒண்ணு. அப்ப இந்த திதிகள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மாறி மாறி வரக்கூடியது. 15 நாள் அமாவாசையாகவும், 15 நாள் பௌர்ணமியாகவும், அதாவது வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திதிகள் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன திதி, நம்ம அமாவாசை பௌர்ணமி, அடுத்தது பிரதமை துதியை திருதியை, 3வது சதுர்த்தி, 4வது அடுத்தது பஞ்சமி, 5வது அடுத்தது ஷஷ்டி, 6வது அடுத்தது 7 சப்தமி, 8 அஷ்டமி, 9 நவமி, 10 தசமி, 11 ஏகாதசி, 12 துவாதசி, 13 திரயோதசி, 14 சதுர்த்தசி. இந்த 14 திதிகளில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மாறி மாறி பிறந்திருப்போம். மாறி மாறி ஒரு உயிர் இறப்பு என்றாலும் இந்த திதிகளில் தான் நமக்கு இறப்போம். சரிங்களா, அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த திதி தான் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பிறந்த நட்சத்திரத்தை எடுத்து நமக்கு ஜென்மத்தில் அர்ச்சனை பண்ணுவோம், நம்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறந்ததுக்கு மட்டும் என்ன கொடுப்பாங்க, திதி தான் கொடுப்போம். அப்போ அந்த திதி முன்னோர்களுக்கு சரியாக கொடுக்கல, சரியாக அவங்கள நம்ம பார்க்கல அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திதி சூனியமாக ரெண்டு ராசிகள் நமக்கு பாதிக்கப்படும். அந்த ரெண்டு ராசிகளில்
நம்ம வளர்பிறையில் பிறந்திருந்தால் முதல் வரக்கூடிய ராசியும் தேய்பிறையில் பிறந்திருந்தால் அடுத்து வரக்கூடிய ராசியும் நமக்கு திதிசூனியமாகும். அப்போ அந்த திதிசூனியமாகும் போது திதிசூனியமாகக்கூடிய கிரகங்கள் நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், அடுத்தது திதிசூனியமாகக்கூடிய ராசிகள் மூலமாக நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும், சார் ஒரு நிமிஷம், பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஷஷ்டினால முருகர் சொல்லுவாங்க இல்லையா, ஷஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும், குழந்தை இல்லாதவங்கள ஷஷ்டி விரதம் இருக்க சொல்லுவாங்க. அவங்க வீட்டிலையே எந்த வீட்டில் ஷஷ்டி தேதியில் ஒரு குழந்தை பிறக்குதோ அந்த வீட்டில் அவங்க முருகருடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருந்தால் தான் இந்த குழந்தை ஷஷ்டி தேதியில் பிறக்கும், சரிங்களா? ஷஷ்டி திதிக்கு திதி சூரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமும் சிம்மமும் திதி சூரியம் ஆகிடும், காலச்சக்கரத்துக்கு 1, 5. இந்த ஷஷ்டி திதியில் பிறந்தாங்களே இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம், மனப்போராட்டம் இருக்கும். மனசு சொல்கிறதே இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்க சொல்கிறத மனசு செய்ய, அதாவது மூளை ஒன்று சொல்லணும் மனசு ஒன்று சொல்லும், அறிவு சொல்கிறது மூளை கேட்காது மூளை சொல்கிறது அறிவு கேட்காது, இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமாகி போய் எதையுமே செய்ய மாட்டாங்க, எதுலேயுமே ஒரு பற்று இருக்காது. ஏன்னா 5வது இடம் தான் ஆள் மனம், அப்போ அந்த ஆள் மனம் எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அடுத்தது மேஷம் முதல்ல 1, அப்போ 1னால என்னங்க தலை, அப்போ இவங்க தலையாயோ அதாவது எங்கே போனாலும் நான் ஃபஸ்ட்டாக தான் இருப்பேன்னு நினைப்பாங்க, அதில் தான் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். 1, 5 அது வளர்பிறையில் பிறந்தாலும் சரி தேய்பிறையில் பிறந்தாலும் சரி, வளர்பிறையில் பிறந்தால் 1, தேய்பிறையில் பிறந்தால் 5 திதி சூரியம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் திதி சூரியம், செவ்வாயும் சூரியனும் திதி சூரியம் ஆயிடுது. அப்போ இந்த ஷஷ்டி திதியில் பிறந்தவங்களுக்கும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கும். முன்னோர்களுடைய சொத்து அனுபவிக்க முடியாது, பூர்வீக சொத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. அடுத்தது குழந்தை பாக்கியம் லேட் ஆகும், இல்லைனாலும் குழந்தைங்களால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனக்கவலையை கொடுக்கும். இந்த ஷஷ்டி திதியில் பிறந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக இந்த 1, 5 அவுட். அவங்க பூர்வீக சொத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்கனாலோ அல்லது பூர்வீக சொத்தை இழந்துட்டாங்கனாலோ குழந்தை பாக்கியம் கிடக்கும். அவங்க என்ன பண்ணணும்னா முன்னோர்களுக்கு கண்டிப்பாக திதி கொடுக்கணும், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஷஷ்டி திதியில் பிறந்துட்டாலே கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும், ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 5வது வீடு. அப்போ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணினா மட்டும்தான் இவங்க அந்த இடத்துல என்ன பண்ண முடியுங்க, ஜெயிக்க முடியும். அடுத்தது ரிஷபம், ரிஷப லக்னத்துக்கு 4, 12 இந்த ரிஷப லக்னக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா அது இந்த ஷஷ்டி தேதியில் பிறந்துட்டாங்கன்னா மண்ணு மனை பூமியினாலும் பாதிக்கப்படுவாங்க. வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அடுத்தது முதலீடு எதையோ ஒன்று கொண்டு போய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுக்க முடியாமல் தவிப்பாங்க, முதலீட்டு சொத்துக்கள்னால நமக்கு பலன் கிடைக்காது. முதலீடு போட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த 4, 9 சொல்லக்கூடிய சாரி 4, 12 சொல்லக்கூடிய மேஷமும் சிம்மமும் திதி சூனியமாகிறதுனால. அடுத்தது மிதுனலாபம், ஷஷ்டி திதியில் பிறந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாங்கன்னா 3வது இடமும் 11வது இடமும் பாதிக்கப்படும். அப்போ 3, 11 என்னங்க, 3வது இடம் சூரியனுடைய வீடு, அப்போ ஒரு வளர்ச்சியை கொடுக்காது, எது செஞ்சாலுமே அதில் ஒரு முயற்சியில் ஒரு தோல்வியை கொடுக்கும். எந்த செயலுமே நினைப்பாங்க, அவ்வளோ சூப்பராக யோசிப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் திட்டம் போடுவாங்க, பட் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது, 3வது இடம் செயல்பாட்டுக்கு வராது. இப்போ இளைய சகோதர உறவு பாதிப்பை கொடுக்கும், பத்திரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், கையெழுத்து போடக்கூடாது. அது அரசு சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 11 இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு நண்பர்களாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயமாகட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுக்க முடியாது,
ஒரு அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி கமிஷன் பேஸில் செய்கிறது, பூமி சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் செய்யும்போது, சாரி வியாபாரம் செய்யும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா 3-11. அடுத்தது கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2-10. 2-10 என்னங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு கௌரவம் குறைச்சல் ஏற்படும். ஏதோ ஒரு தொழில் மூலமாக பணத்தை இழக்க நேரிடும். எவ்வளோ பணத்தை போட்டாலும் தொழில் பாட்டுக்கு நடந்துட்டுருக்கோம், பணம் பாட்டுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 10 கௌரவம், குடும்பத்தை அமைச்சிக்க முடியாத ஒரு கௌரவ குறைச்சலை கொடுக்கும். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நிறைய விஷயங்களை இவங்க இழக்கிற மாதிரி வரும். அடுத்தது சிம்மலக்கணம், 1-9. இவங்க பிறந்த அப்பா வளர்ச்சி அடைய முடியல, இவங்களுக்கு குழந்தை பிறந்து இவர் வளர்ச்சி அடையல. நான் சம்பாரிச்சு நான் அனுபவிக்கல, நான் சம்பாரிச்சு யாரும் அனுபவிக்கிறாங்க. நான் வீட்டை கட்டினேன், அந்த வீட்டில் நான் இருக்க முடியல. இன்னும் 9 பாக்கியம், பாக்கியம் இல்லை, கடவுளுடைய அனுகிரகம் இல்லை, தந்தையாருடைய ஆசீர்வாதம் இருக்காது. தந்தையாருடைய ஒரு அரவணைப்பை நம்ம அனுபவிக்க முடியாது. அடுத்தது கன்னிலக்கணம், கன்னிலக்கணத்துக்கு 8-12. 8-12 என்னங்க, 1000% வலி. வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் இருக்கும், பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8 என்னங்க, கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டும் பட்டு தான் வரணும். அதில் 12 நிறைய இழப்பு, நிறைய விரயம் தேவையே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல நமக்கு வந்து 500,000 லாஸ் ஆகிடும். இது மாதிரியான பிரச்சனையை இந்த கன்னிலக்கணத்துக்கு கொடுக்கும். அடுத்தது துலாலக்கணம், துலாலக்கணத்துக்கு 7-11. 7 தான் சொல்கிறேன் நான், பார்ட்னரு நண்பர்கள். இந்த 7-11 வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக பாதிப்பு கொடுக்கும். எனக்கு 7 நண்பர் தான், வாழ்க்கை துணை தான், பார்ட்னர் தான். 11 நட்பு தான் வரும். அப்போ ஒரு நிறைவு இருக்காது, ஒரு சேமிப்பு இருக்காது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு நிறைவு இருக்காது. தான் ஆசைப்பட்ட விஷயங்களை நம்ம அடைய முடியாது. அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது. அடுத்து விருச்சிக லக்னத்துக்கு 6-10. விருச்சிக லக்னத்தில் பிறந்து சஷ்டி தேதியில் பிறந்தாங்கன்னா வேலைக்காக தொழிலுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவாங்க. வேலை இருந்தாலும் இல்லைன்னாலும் நேரடியாக போய் உட்காந்துவாங்க கம்பெனியில். அதுதான் இந்த 6-10 வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கும், வேலை மூலமாக பிரச்சனையை கொடுக்கும். அடுத்த நிலைக்கு போக முடியாது, ஒரு ப்ரமோஷன் கிடைக்காது, உயர்ந்த பதவிக்கு போக முடியாது. இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 5-9. கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை இப்போ தாமதப்படுத்தும். 9-5 கனெக்ட் ஆனாலும் சரி, 5-9 இருந்தாலும் சரி, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, பூர்வ புண்ணியஸ்தானத்துடைய அங்கே வேலை நடக்காது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்காது. இப்போ நம்ம குழந்தை பெற்றுக்கிறதும் 5-9 தான், குழந்தை பாக்கியம் தாமதப்படும். அடுத்தது மகர லக்னம், அடுத்து 4-8. இப்போ 4-8 என்னங்க, 4 சுகஸ்தானம், 8 இழப்பு. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சு அதில் இழக்கிற மாதிரி இருக்கும். வீடு கட்டினதுக்கப்புறம் ஏதோ ஒரு இழப்பு வந்துடும், வீட்டினால கடன் அதிகமாயிரும், வீட்டால் கடன் அதிகமாகும். அடுத்தது கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு 3-7 கூடையவர். இவங்களுக்கு அப்படித்தான், ரொம்ப நீண்ட கால போராட்டத்துக்கு பின்னாடி தான் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்ததுக்கப்புறம் மனசில் நிம்மதி இல்லாமல் போயிடும்.
திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். இளைய சகோதர உறவும் பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 2-5, 2-6 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது 6வது சொல்லக்கூடிய நோய், கடன், வழக்கு, இது மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த மீன லக்னக்காரங்களுக்கு கொடுக்கும். ஒரு வேலையை கொடுக்காது, ஒரு நிம்மதி கொடுக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிதேவதை முருகன். கோவில் பார்த்தீங்கன்னா வளர்பெருக்கு திருச்செந்தூர். தேவரிக்கு வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில் அதாவது இதுக்கு வந்து முருகன், இதுக்கு வந்து செவ்வாய், செவ்வாய்ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில். இதுதான் நம்ம சஷ்டி திதிக்கு நம்ம பார்த்தது, சரிங்களா? அடுத்தது சப்தமி திதி பார்த்துடலாமா? நான் முதல்ல நிறைய விளக்கம் கொடுத்ததுனால கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துட்டு வரேன்.